சரி பா நான் கூட்டி வந்தறேன் பா கல்யாணி இங்க வா என்ன அந்த பொம்பளை வந்த வழியே திரும்பி போயிட்டு இருக்கா நாம பின்னாடியே வரோம் தெரிஞ்சு போச்சா தெரியல அத்தை ஆனா என்ன ஆனாலும் சரி அவளை நாம விட கூடாது எங்க தான் போறான்னு பார்த்தலாம் வண்டி எடு சொல்லுங்க சார் கல்யாணி இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் சொல்ற விஷயத்தை பதட்ட படாம கேளு சார் என்ன சார் ஆச்சு ஐயோ என்ன சார் சொல்றீங்க மோகனையும் பிடிச்சு வச்சிட்டாங்களா அவளை ஏதாவது பண்ணிட போறாங்க சார் அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது அவனும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கான் அதை கொடுத்துட்டோம்னா ரெண்டு பேரும் காப்பாத்திடலாம் எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார் சார் உடனே ஏதாவது பண்ணுங்க சார் கண்டிப்பா அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அந்த லேடி ஃபாலோ பண்ணிட்டு தான இருக்க ஆ பண்ணிட்டு தான் சார் இருக்க அந்த லேடி ஏதோ வந்த வழியில திரும்பி போறாங்க சார் அப்ப ஆதி பிளான மாத்திட்டு இருப்பான் நினைக்கிறேன் அவ எங்க போனாலும் சரி அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இரு இப்போதைக்கு ஆதி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும் தான் புரியுது சார் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க கல்யாணி ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அந்த லேடி மட்டும் மிஸ் பண்ணிடாத ஆ ஓகே சார் புரியுது மா ஏமா ஹரி இருக்கா உனக்கு கல்யாணி என்னாச்சு இல்ல சார் ஒண்ணுல சார் ஐயோ ஆட்டு போயிட்டே இருக்கு அத்தை ஆட்டு கல்யாணி நீ வந்து ஐயோ ஓடி வரியாத அத்தை பைக் பைக் கிடக்குது சார் நான் அப்புறமா பேசுறேன் ஒரு பிரச்சனை வா சரி சார் தெரியாம நடந்துருச்சு நாங்க அவசரமா போயிட்டு இருக்கோம் பைக்க கொஞ்சம் எடுங்க சார் ப்ளீஸ் நீ அவசரமா போய் லார்னேரியா போ எனக்கு என்ன வந்துச்சு என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீ வண்டி அடிச்சிருக்கல பதில் சொல்லு போமா சார் நான் என்ன சாரினு சொல்றல்ல சார் நீ சாரி சொல்லிட்டு வண்டி டேமேஜ் பண்ணி போயிட்டே இருப்பே அத சரி பண்றது யார் அழுகுறது சார் நான் வேணா என் ஃபோன் நம்பர் கொடுக்கறேன் நீங்க வண்டி சரி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க எவ்வளவு பணம் செலவானாலும் நான் கொடுத்துறேன் சார் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போவே பணத்தை எடுத்து வை ஐயோ தம்பி பணம் எடுத்துட்டு வரலப்பா அத ஃபோன் நம்பர் கொடுக்கறேன்னு சொல்றல்ல விளையாடுறீங்களா நீங்க ராங் நம்பர் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க உங்களுக்கு எங்க போய் தேடுறது எனக்கு நாம போட பாக்குறீங்களா தபா நீ மொபைல் ஃபோன்ல பேசிட்டே வந்து வண்டி அடிச்சிருக்க சட்டப்படி இது குற்றம் போலீஸ்ல கேஸ் கொடுத்தா என்னாகும்னு தெரியுமா ஐயோ சார் கேஸ் எல்லாம் எதுக்கு என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு அத வாங்கிக்கங்க என்ன 500 ரூபாயா நீ பிச்சை போடுறே எனக்கு ஒரு நிமிஷம் பாரு எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு ஒண்ணுல இன்டிகேட்டர் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு இதுக்கு 500 ரூபாயே ಜಾಸ್ತಿ தான் அதெல்லாம் பத்தாதுமா பத்தாதுன்னா விடுங்க நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துங்க நாங்க அங்க பாத்துக்குறோம் என்னமா வாங்க தெனாவட்ட பேசி போயிட்டே இருக்க சரி அந்த 500 ரூபாய் கொடுத்து போமா இனிமேல பாத்து ஓட்டுமா வந்துட்டாங்க கார் எடுத்துக்கிட்டு அத்தை அந்த ஆட்டோ எங்கத்த போச்சு யாருக்கு தெரியும் இந்நேரம் அவ வீட்டுக்கே போயிருப்பா போ சரி இப்ப என்ன பண்றதுன்னு மாப்பிளைக்கு ஃபோன் போட்டு கேளு சார் என்னாச்சு இல்ல சார் ஒரு பைக்கர் வந்து எங்க கார் அடிச்சிட்டான் இவ்வளவு நேரம் அவனோட ஒரே தகராறா போச்சு அதனால அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணவே முடியல சார் எல்லத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கல்யாணி பரவாயில்ல சூழ்நிலை இப்ப நமக்கு ஃபேவரா இல்ல என்ன பண்ண முடியும் சரி நீங்க ரெண்டு பேர் கிளம்பி தீபா வீட்டுக்கு போயிடுங்க சரிங்க சார் அத்தை நம்மள உடனே கிளம்பி தீபா வீட்டுக்கு போக சொல்றாரு இவ்வளவு தூரம் போராடி அவளை பிடிக்க முடியாம போயிடுச்சு ஆனா கண்டிப்பா அவ மாட்டுவாமா இதுக்கு சேர்த்து அப்ப வச்சுக்கிறாங்கள நீ வா போலாம் வா சரிங்க அத்தை அமிர்தாங்கடி ஏய் என்னடி ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல
அப்ப அமிர்தா எங்கடி பணத்தை கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு வரணும்னு போனீங்க அதுக்காக தான் போனும் ஆனா சொன்னபடியே அவ அமிர்தா வனப்லமா என்னடி சொல்ற பணத்தை கொடுத்துட்டு வெறும் கையோட வந்துட்டீங்களா ஏன்டி அவள அனுப்பல அது வந்துமா பணம் சரியா இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அனுப்புறேன்னு சொன்னா யாரு அந்த ராஸ்கல் ஆதிதாமா அடி பாவி அவ சொன்னானே நீங்க வந்துட்டீங்களே பணத்தையும் வாங்கிக்கிட்டு பொண்ணையும் அனுப்பாம ஏமாத்திட்டானா அப்ப என்னடி பண்றது நீங்க அங்க சண்டை போட்டாத அவள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல மா நாங்களும் போராடி பார்த்துட்டோம் அமிர்தா அனுப்பாம பணத்தை தர மாட்டேனு பிடிவாதமா சொல்லி பார்த்துட்டேன் ये मेले नंबी के लिए पणते नहीं वो उन तंग अनुप मटे तेना विटे पेसरामा दीपा इप्पे एनडी पन्रदे येनको ओन्नु पुरीलमा इप्पे इरुक्र नेलमेल अवन किट्ट मरचिकिटो इल्ल संड पोट्टो नम्मलाल ओन्नु पन्न मुडियादु அமிர்தா வந்திருவாங்கற நம்பிக்கையோட இருக்கறத தவிர வேற வழியே இல்லம்மா என்னடி இது அநியாயமா இருக்கு பணத்தோட போனீங்க அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன் இப்படி வந்து கைய விரிச்சிட்டீங்களேடி நான் அவளை பார்க்கவே முடியாதா அமிர்தா எப்படியும் வந்துருவாமா நீ தைரியமா இரு அழாத எனக்கு ஆறுதல் சொல்லி என்னடி பிரயோஜனம் என்ன அவ வரலையே தலசி வா கல்யாணி வாங்க சித்தி ஏண்டி அம்மாவை அழ வச்சிட்டு இருக்க அதான் பணம் கொடுத்தாச்சுல்ல அமிர்தா வந்துருவாடி அம்மா கோயில்ல இருந்து எப்ப வந்தீங்க பணத்தை கொடுத்துட்டு உடனே வந்துட்டீங்களா நாங்க கோயிலுக்கு போய் பணத்தை கொடுத்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கோயிலுக்கு நாங்களும் வந்திருந்தோம்டி முக்கியமா உங்களை பார்க்க தான் வந்திருந்தோம் ஏய் என்ன சொல்ற எங்களை பார்க்க வா ஆமாண்டி நீங்க ரெண்டு பேரும் பணம் கொடுக்க போயிருந்தீங்கல்ல நீங்க தனியா போக கூடாதுன்னு தமிழ் சார் நினைச்சிருக்கார் போல ஏதாவது பிரச்சனை வரலன்னு பயந்து எங்களை ஃபாலோ பண்ண சொல்லி கனகண்ண மூலமா தகவல் சொல்லி விட்டாரு ஏண்டி இப்படி பண்றாரு நாங்க தனியா தான போறோம்னு சொன்னோம் எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படி இல்லடி உங்ககிட்ட பண வாங்க வந்த பொம்பளை எப்படியும் ஆதியை பார்க்க போவா அவளை ஃபாலோ பண்ணா அமிர்தா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சலான ஐடியா வச்சிருந்தாரு ஆனா அதுவும் சொதப்பலாகி நடுவுல ஒரு பிரச்சனை வந்து அந்த பொம்பளை எஸ்கேப் ஆயிட்டாடி ஐயோ திரும்ப திரும்ப அவர் ஏன் இப்படி பண்றாரு இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா இன்னும் தான பிரச்சனையாகும் உங்களை அனுப்பின கையோட இன்னொரு பக்கம் மோகனையும் அவர் அனுப்பியிருக்காரு மோகன் போய் அமிர்தாவை பார்த்து அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சுடி ஏய் என்னடி சொல்ற மோகன் போய் அமிர்தாவை பார்த்தானா அவளோட பேசினானா ஆமாமா அமிர்தா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி அந்த பையனோட சண்டையில போட்டிருக்காரு அவன் சரியில்லை என் கூட வந்துருன்னு அமிர்தாவை கூப்பிட்டிருக்காரு அதுக்கு அவ என்னதா சொன்னாலா அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க இவ காப்பாத்ததா போயிருக்கான் என்ன விஷயம்னு காது கொடுத்து கேட்டாதானே அதுக்குள்ள காப்பாத்த வந்தவனே கட்டையால அடிச்சிருக்கான் அடி பாவி கட்டையால அடிச்சாடா ஆமா இந்திரா தலையிலேயே அடிச்சிருக்கா இப்ப மோகனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பையன் போன் பண்ணி மிரட்டுறானா மாப்பிள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அவரால வந்ததுதான் இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சதா தேவையெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னோம் ஒரு பக்கம் எங்களையும் அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் உங்களையும் அனுப்பியிருக்காரு இதனால பிரச்சனை ஆகும்னு தெரியாதா என்ன துளசி நீயே மாப்பிள்ளைய குறை சொல்ற அவர் யோசனை பண்ணி நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்காரு மோகன் பேச்சு கேட்டு அமிர்தா நம்ம பக்கம் வந்திருந்தா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் ஆனா அவளே கட்டையில அடிச்சிருக்காளே அவளை என்னன்னு சொல்றது தீபா இனிமே அவளை தேடாதீங்க போனவ போனதாவே இருக்கட்டும் அவ செத்துட்டானு நினைச்சுக்கிறேன் ஐயோ அம்மா ஐயோ அம்மா இது பாருமா சொன்ன கேளுமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா அழாதம்மா அம்மா அழாதம்மா சொன்ன கேளுமா அவ செத்துட்டாடி ஒரே நேர தலை முழுகிடுறேன் இனிமே எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் அவ இல்ல அவ எனக்கு வேண்டாம் இந்திரா ஏமா இப்படி எல்லாம் பேசுற கொஞ்சம் அமைதியா இரு இதுக்கு மேல அமைதியா இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு அதோட அந்த சனியனை போய் தொலையட்டும் இனிமே அவ வேண்டாம் அந்த சனி எனக்கு வேண்டாம் இந்திரா உன் வேதனை எனக்கு புரியுது அதுக்காக பெத்த பொண்ணை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பெத்து வளர்த்து ஆளாக்கடை என்ன அழ வச்சுட்டு போயிருக்காளே எனக்கு எப்படிங்க இருக்கும் பெத்த வயிறு பத்து எரியுது பத்மா அவ நல்லா இருப்பாளா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவளுக்கு புரியலையே என்னடா ஒரு மனுஷ உயிர பணைய வச்சு காப்பாத்த வந்திருக்காரு அவர் பேச்சு கேப்போன்னு இல்லாம அவரையே தலையில அடிச்சிருக்கா இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது சரி விடு இந்திரா ஏதோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம பண்ணிட்டா அவளை சொல்லி குத்தமில்ல கூட இருக்கானே ஒரு முண்டம் அவனாலதான் வந்தது அவன் சொல்லிதான் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கா இவ படிச்சிருக்கா இல்ல இவளுக்கு சொந்தமா அறிவு வேண்டாம்
தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்கன்னு எல்லாரும் புத்தி சொல்றாங்க. என்னடா இத்தனை பேர் சொல்றாங்களே, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லையா யோசிக்க வேண்டாம். அவளை காப்பாத்த போய் உங்க புள்ள தானே அடி வாங்கியிருக்காரு. அவளுக்காக அடி வாங்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பரவாயில்ல விடு இந்திரா, சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்கன்னு எதுக்கு இருக்கும்? ஒரு கஷ்டம்னு வர்றப்போ உதவி செய்யத்தானே. பிரச்சனைக்காக போறப்போ இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். மோகனை நினைச்சு கவலைப்படாத, அவன் எப்படியும் வந்துருவான். ஆமாமா, மோகனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோன்னு தமிழ் சார் நம்பிக்கையோட சொல்லிருக்காரு. கூடவே ஜோசப் அண்ணா, கனகண்ணா, பிரபாகர் எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணி கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. நீங்க தைரியமா இருங்க. அழாத இந்திரா, இந்த மாதிரி நேரத்துல தைரியம் தான் முக்கியம். அவ எப்படியும் வந்துருவா, நீ கவலைப்படாத. தீபா, அம்மாவை உள்ள கூட்டிட்டு போமா. வா மாமா, வா. என்னத்தை? ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து மோகன் நீ இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, அதுதான் வருத்தமா இருக்கு. அவன் 10 லட்சம் கேட்டிருக்கானா, அத வாங்கிட்டு விட்டுருவானா, இல்ல மேற்கொண்டு பிரச்சனை பண்ணுவானோன்னு பயமா இருக்கு. பணத்தை கொடுத்துட்டா மோகனையும் அமிர்தாவையும் விட்டுருவான் இல்லம்மா? கண்டிப்பா விட்டுருவான் அத்தை. நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, நேர்மையா இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும். எப்படியோ அவங்க நல்லபடியா வந்தா சரி, அவங்கள கடவுள் தான் காப்பாத்தணும். வாவாசு, எந்த வீடு? அந்த வீடு தான் சார். டேய், யோசிக்க வேண்டாம். தமிழ், 5 பேர் வந்திருக்கோம், அது ரெடியா நுழைஞ்சிடலாம். முதல்ல சமாதானமா பேசி பார்ப்போம். அடிதடினாலும் ஓகே, ரெண்டுல ஒண்ணு பாத்தலாம்டா. டேய் அவசரப்படாதடா, மோகன் அமிர்த்தா அவங்க ரெண்டு பேரும் நம்ம பத்திரமா காப்பாத்தணும். அது ரெடி ஏதாவது பண்ணி பிரச்சனை இட போகுது. கம்னுரு வாசு, நீங்களும் மோகனோட போயிருக்கலாம்ல, எதுக்கு அவரை தனியா அனுப்புனீங்க? இல்ல சார், நான் வீடு காட்டின விஷயம் ஆதிக்கு தெரிய வேணாமேனு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வீட்டுல இருந்து போன் வந்துகிட்டே இருந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நானும் உங்க டீம்ல சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சா ஆதிக்கிட்ட இருந்து ஒரு விஷயமும் வராம போயிடும். ஆமா பிரபாகர், வாசு கரெக்டா தான் பிளான் பண்ணிருக்காரு. வாசு உன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறதான் நமக்கு சேஃப். டேய் அதெல்லாம் சரிடா, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? யோசிச்சுட்டே இருந்தா ரெண்டு பேரும் காப்பாத்தவே முடியாது. டேய் முதல்ல அவங்க இங்கதான் இருக்காங்கனால கன்ஃபார்ம் பண்ணணும். வாசு, நீ முதல்ல கேஷுவலா வீட்டுக்கு போய் ஆதிக்கிட்ட பேச்சு கொடு. அமிர்தா மோகனும் அங்கதான் இருக்காங்களா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து. சரிங்க சார். நீ அதிகமாலாம் பேச வேண்டாம், சும்மா உன்னை பார்த்துட்டு போவந்தானு சொல்லு, உடனே வந்துரு. சரி, அப்புறம் பேசிக்கலாம் போ. என்னாச்சு வாசு? சார் வீடு பூட்டிருக்கு சார். பூட்டிருக்கா? இப்போ என்னடா பண்றது? மோகனி அவன் கடத்திட்டு போயிட்டானா? தெரியலடா, அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆமா, இது யார் வீடுன்னு சொன்ன? அதான் சொன்னேன் சார், இது ஆதியோட அத்தை வீடுன்னு. சேஃப்டிக்காக அத்தையும் கூட கூட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். தமிழ், எனக்கு என்னவோ மோகன் அவன் கூட்டு போயிருக்க மாட்டான்னு தோணுது. ஒன்னு வெளியில அனுப்பியிருக்கணும், இல்ல உள்ளவே வச்சு லாக் பண்ணிருக்கணும். பாஸ், வெளியில அனுப்பியிருந்தா மோகன் போன் பண்ணிருப்பானே. அப்படின்னா நிச்சயமா மோகன் உள்ளதான் இருப்பான். தமிழ், நம்ம இதுக்கு வீட்டை செக் பண்ணிருவோம். ஆனா வீடுதான் பூட்டி இருக்கு. உடைச்சிட்டு உள்ள போவோம் தமிழ். ஆமாண்டா, பிரபாகர் சொல்றதா கரெக்ட். உடைச்ச உள்ள நுழைஞ்சிடலாம், வாங்க போலாம். அவசரப்படாத, உடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிந்து ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வாப்போ. கொஞ்சம் தள்ளுங்க, உடச்சுதான்டா உள்ள போகணும். சரி விட. இதே விட. இதுட்டு ஒரு திறந்துருக்கு. சரி கணக்கு, அந்த பக்கம் போ.
ஏய் போன் தூக்கு மெதுவா 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 கேட் கேட் என்னாச்சு போன் என்னாச்சு என்னாச்சு போன் சாரி மோகன் என்னால் நீ ஆதிகிட்ட அடி வாங்க வேண்டியதா போயிடுச்சு மாமா பரவாயில்ல விடுங்க மாமா அமிர்தா அவனுக்காக என் அடிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கேப் கிடைச்சிருந்தா எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் சரி உங்க இப்ப எங்க போயிருக்காங்க தெரியுமா தெரியல மாமா அவனும் அவன் ஃப்ரெண்டும் தனியா டிஸ்கஸ் பண்ணாங்க அப்புறம் அமிர்தாவை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க எங்க போனாங்கன்னே தெரியல மாமா என்ன பண்ணலாம் தமிழ் இதை முடிவு கொண்டு வரலாம் நினைச்சா மேல மேல பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது இதுக்கு மேல அவங்களை எங்க போய் தேடுறது கவலைப்படாதீங்க பிரபாகர் அவங்க சென்னைக்குள்ளதான் எங்கன்னா இருக்கணும் பாசு சொல்லுங்க அவங்க எங்க போயிருப்பாங்க ஏதாவது தெரியுமா இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச அவன் இங்க தான் சார் வருவான் வேற எங்க போயிருப்பான்னு எனக்கு ஐடியா இல்ல சார் தமிழ் அப்படின்னா அவன் கேட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணிடலாம் அவசரப்படாதீங்க பிரபாகர் நம்ம சேஃபஸ்ட் சைடுக்கு பணத்தோட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆனா கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான் வேணாம் தமிழ் ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கான் திரும்ப ஏதாவது பண்ணி அமிர்தாவுக்கு சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாது உங்க பையனுக்கு புரியுது பிரபாகர் ஆனா அந்த கிரிமினல் இங்க வாங்கவன் அலை விடுறதும் இப்படி பண்ண அப்படி பண்ணி டிக்டேட் பண்றதும் கடுப்பா இருக்குது நம்ம இத்தனை பேர் இருக்கோம் நமக்கே அவன் தண்ணி காட்டுறான் பணத்தை கொடுத்தாலும் அவன் நேர்மை அமிர்த ஒப்படை பண்ணு கூட தெரியாது உண்மைதான் தமிழ் அவனா விடுவான்னு எதிர்பார்க்க முடியாது ஏதாவது செஞ்சு அமிர்தா வீண்டுக்கிறது தான் நல்லது என்ன பண்றதுன்னு ஒரு மண்ணும் புரியலடா உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா ஐடியா வச்சிருக்கண்டா வாசு சொல்லுங்க சார் அந்த வசந்த் உனக்கும் ஃப்ரெண்டு தானே ஆமா சார் ஓகே அந்த வசந்த் கிட்ட கேட்டா அந்த ஆதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் அவனுக்கு உடனே கால் பண்ணு ஜோசப் அண்ணா உங்க மொபைல் தாங்களா எந்தல பேலன்ஸ் இல்ல ஸ்விட்ச் ஆஃப் னு வருது சார் அவங்க வீட்ல வேற யாருக்கு ட்ரை பண்ணு அவன் எங்க இருக்கான்னு கேளு ஹலோ நான் வாசு பேசுறேன் வசந்தோட ஃப்ரெண்ட் சொல்லுப்பா வசந்த் அங்க இருக்கானாப்பா வீட்ல அவன் இல்லையாப்பா நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அவன் எங்க போனானே தெரியல போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் ஒருவேளை உனக்கு ஃபோன் பண்ணானா வீட்டுக்கு வர சொல்றியாப்பா கண்டிப்பா சொல்றேன்ப்பா ஆ சரிப்பா சார் அவன் எங்க போனானே தெரியலங்கறாங்க சார் ஷோ இது வர்க்கட்டோ இல்லையா என்ன பண்றதே தெரியலையே தமிழ் நான் ஏற்கனவே கமிஷனர் கிட்ட இது விஷயமா பேசி விசாரிக்க சொல்லிருக்கேன் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்து பார்க்கலாமா வேணாம் பிரபாகர் தீபா போலீஸ் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதுவும் இல்லாமல் போலீஸ்க்கு போகணுன்னு தெரிஞ்சதுன்னா ஆதி வர டென்ஷன் ஆகிடுவான் அந்த கோவத்தில் அமிர்தா ஏதாவது பண்ணுற போகிறான் ஆமாம் பாஸ் அவனுக்கே தெரியாமல் அவன் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் நல்லது அது எப்படின்னு யோசிப்போம் டே அறிவாளி ஐடியா எல்லாம் ரைட்டு ஆனால் எப்படி மோகன் மாமா இப்போ ஃபோன் ஆதிக்கிட்ட தானே இருக்கு ஆமாம் மாமா அவன்கிட்ட தான் இருக்கு ரொம்ப நல்லதாக போச்சு பிரபாகர் அந்த ஃபோன் இப்போ ஆன்ல தான் இருக்கும் அந்த செல்ஃபோன் சிக்னல் வச்சு அவன் இந்த ஏரியாவில் கண்டுபிடிக்க முடியல முடியும் தமிழ் ஆனா அது போலீஸ் அப்ரோச் பண்ணா தான் சத்தியம் நீங்க தான் அதை வேணான்றீங்களே அபிஷியலா வேணாம் பிரபாகர் ஃப்ரெண்ட்ல கேட்டு பார்ப்போம் ஏற்கனவே ஆதிமல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா அந்த ஆபீசர் உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தமிழ் அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க அந்த செல்போன் சிக்னல் வச்சு அவன் ஏரியால இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அவன் ஈஸியா புடிச்சிடலாம் ஓகே தமிழ் நல்ல ஐடியா தான் நான் ட்ரை பண்றேன் ஹலோ சார் நான் பிரபாகர் உதவி கொஞ்சம் தேவையா இருக்கு ஓகே சார் தேங்க்யூ சார் தமிழ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுற சொல்கிறாரு ஆனால் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு நோ ப்ராப்ளம் பிரபாகர் நம்ம வெயிட் பண்ணலாம் சரி தமிழ் வீட்டில் எல்லாரும் என்னாச்சுன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம தைரியம் சொன்னால் தான் ரிலாக்ஸ் ஆவாங்க நம்ம கிளம்பலாமே ம் வாங்க போகலாம் ம் மச்சான் வீடு எப்படி இருக்கு இதுவே தாராளம்டா கல்யாணம் முடிச்சாலும் வீட்டுக்கு போயிடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் தானே சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அமிர்தா உனக்கு ஓகேவா எனக்கு ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இருக்கட்டுமா நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நாங்க எங்க போறதுனே தெரியாம தவிச்சு போயிருப்போம் பரவாயில்ல சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா சித்தி என்ன நம்பி சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அடுத்து என்னடா பிளானு கல்யாணத்தை எப்போ பண்ணலான்னு இருக்க ஒரு நாள் டைம் இருக்குல்ல யோசிச்சு பண்ணிக்கலாம் அமிர்தா ரொம்ப டயர்டா இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கூட்டு போமா சரிப்பா வா அமிர்தா டேய் ஆதி
ஒரு நிமிஷம் இங்க வா. டேய் மச்சான், நான் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. டேய், உன்ன போனை ஸ்விட்ச் ஆஃப் தான பண்ண சொன்னேன், திருப்பி ஆன் பண்ணிட்டியா? எப்படாரா, அப்பாதான் கால் பண்றாரு. அப்பா சொல்லுங்க. டேய், எங்கடா இருக்க? ரெண்டு வீட்ல தான் இருக்கேன்ப்பா. என்ன விஷயம் சொல்லுங்க. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இவ்வளவு நேரம் போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தே. சாரிப்பா, சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. சரிடா, நீ உடனே வீட்டுக்கு வா. அப்புறம் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணிருந்தான், உன்னை எங்கன்னு விசாரிச்சான், தெரியலன்னு உன்னை ஃபோனை கட் பண்ணிட்டான். பேர் சொன்னானா? பேரா?